உபவாசம் என்பது ஒரு நோயிலிருந்து விடுபட எவ்வளவு முக்கியமானது? பொதுவாக உணவே உண்டால்தான், பல பல உணவுகளை பல பல விதங்களாக உண்டால்தான் நோய் எதிர்ப்பாற்றல் வளரும் என்று உலகமே நோயாளிகளை, அதுவும் குறிப்பாக காய்ச்சல் வந்து பசியில்லாமல் உணவு உண்ண, நாக்கில் ருசி இல்லாமல், மூக்கில் மனம் இல்லாமல், மனதில் இஷ்டமில்லாமல் இருக்கும் நோயாளிகளை இதை சாப்பிட்டால்தான் எதிர்ப்பாற்றல் உருவாகும் என்று உணவை திணித்து கொண்டிருக்கிறது. என்னுடைய சந்தேகம், பசி இல்லாத ஒருத்தருக்கு எப்படி நீங்கள் கொடுக்கும் உணவு ஜீர்ணமாகி அது போய் உடலில் கலந்து அதன் மூலமாக எதிர்ப்பாற்றல் வளரும் என்று எப்படி எதிர்பார்க்கின்றீர்கள்? இது அறிவியலா, மூடநம்பிக்கையா, இல்லை பயம் பதட்டமா, என்னது இது? காய்ச்சல் வந்த எந்த விலங்கும் உணவை உண்பதில்லை. இதற்கு பெயர் விரதம், பட்டினி, உபவாசம் என்று எதை வேணாலும் நீங்கள் சொல்லிக்கொள்ளலாம். ஆனால் இது இயற்கையின் இயல்பு என்பதை புரிந்து கொள்ளாமல் நீங்கள் வைக்கும் எந்த பெயரும் ஒத்து வராது. பசியின்மை என்பது அல்ல காய்ச்சலில் வருவது, உணவின் தேவையின்மை என்பதை அறிகுறியாக காட்டுகிறது உடல். அந்த நேரத்தில் உணவை திணிப்பது கண்டிப்பாக நோயை வளர்க்குமே தவிர நோய் எதிர்ப்பாற்றலை வளர்க்காது. இந்த உணவை ஜீர்ணம் பண்ணுவதற்காக உடல் செய்யும் சக்தி விரயத்தை மிச்சப்படுத்தி அதன் மூலமாக உடல் தனது எந்த தேவைக்காக காய்ச்சலை உருவாக்கியதோ அந்த தேவையை பூர்த்தி செய்வதுதான் உபவாசத்தினுடைய முதல் முக்கியமான பயன், தேவை. இதை முறையாக செய்தால் எப்பேற்பட்ட வியாதியிலிருந்தும் குணப்படுத்த முடியும். ஆனால் இதை இந்த நோயாளி செய்ய முடியுமா இல்லையா என்பதை ஒரு தகுந்த அனுபவமிக்க இயற்கை மருத்துவர் நல்ல ஆலோசனையின் பேரில் முடிவு செய்ய வேண்டும். அப்படி செய்து அவருக்கு உபவாசம் அவ்வளவு உகந்தது அல்ல என்று முடிவானால் குறைந்த அளவு பழங்களும் பழச்சாறுகளும் மட்டுமே அவர் உணவாக இருக்க வேண்டும். சமைத்த உணவு அதுவும் அவருக்கு உதவி அவ்வளவாக செய்யாது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உபவாசத்தை உண்மையான முறையில் கற்று உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது எப்படி என்பதை நன்றாக தெரிந்து ஃபாலோ பண்ணுங்கள்.